தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்மளோட தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, புதிதாக 6 மருத்துவக் கல்லூரிகள் வந்து துவங்க போகிறதா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். தமிழக அரசு அதற்கான ஆணையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த 6 மருத்துவக் கல்லூரிகளும் எந்தெந்த மாவட்டங்களில் இருக்குது, அது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த கிராமத்தில் அமைய போகுது அப்படின்ற விவரங்களும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதை தவிர்த்து, இது எதுக்காக இந்த மருத்துவக் கல்லூரியில் கொண்டு வராங்க, இதோட முக்கிய நோக்கம் என்ன, அதே நேரத்தில் 2020 வந்து நம்மளுடைய எம்பிபிஎஸ் கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன அனலைசிஸும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த மருத்துவக் கல்லூரிகள்லாம் எப்போ துவங்க போகிறாங்க அப்படின்ற விஷயங்களும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, இந்த 6 மருத்துவக் கல்லூரிகள் அப்படின்றது ஏற்கனவே நமக்கு தெரியும், ராமநாதபுரம், திண்டுக்கல், நாமக்கல், ஊட்டி, இந்த மாதிரி நகரங்களில் வந்து இது வந்து துவங்க போகிறதா நம்ம ஏற்கனவே ஒரு பார்த்துருக்கோம். 6 மருத்துவக் கல்லூரிகள் 6 மாவட்டங்களில். இது எந்தெந்த மாவட்டங்களில் துவங்குது அப்படின்னு சொல்லி, எந்தெந்த கிராமங்களில் வந்து துவங்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இது என்னென்னா, பொதுவாக ஒரு மருத்துவக் கல்லூரி வந்து துவங்குறாங்கன்னா குறைஞ்சது ஒரு 150 சீட்டு கண்டிப்பாக வரும். இந்த 6 மருத்துவக் கல்லூரிக்கும் கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட சீட்டு வந்து நமக்கு இதில் வருது. இது இல்லாமல் ஒட்டுமொத்தமாக நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரிகள் எண்ணிக்கை வந்து 29 மாறப்போகுது. அதை தவிர்த்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சீட்டோட நம்பர்ஸும் வந்து கிட்டத்தட்ட 4000 மேற்பட்ட சீட் வந்து நமக்கு கிடைக்க போகுது. இது எல்லாமே ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் நம்ம தமிழகத்துன்னு பார்க்கும்போது ஒரு 85% தான் நமக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கும், மீது 15% ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கிடைக்கும். சரி, இதனால் நமக்கு வந்து கட் ஆஃபில் இம்பாக்ட் வருமா அப்படின்றத நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த 6 மாவட்டங்கள் இருக்கிற இந்த மருத்துவக் கல்லூரிகள் எந்தெந்த கிராமங்களில் வந்து துவங்க போகிறாங்க அப்படின்ற விஷயங்களை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். விருதுநகரில் வந்து பார்த்திங்கன்னா கூரைக்குண்டு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து, கிராமத்தில் வந்து 9 ஏக்கரில் துவங்க போகிறாங்க. திருப்பூரில் பொறுத்த வரைக்கும் நகரத்தில் ஆரம்பிக்கிறாங்க, 11.28 அப்படின்ற அந்த ஏக்கர் கணக்கில். ராமநாதபுரத்தில் வந்து பட்டினப்பாக்கம் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாமக்கலை பொறுத்த வரைக்கும் சிலுவப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் துவங்குறாங்க. திருவாரூர், திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் அடியநுத்தூர் அப்படின்ற ஒரு இடத்துலையும், ஊட்டியை பொறுத்த வரைக்கும் கிராமத்து அப்படின்ற இந்த இடத்துலையுமே வந்து துவங்குறாங்க. ஸோ ஊட்டியில் வந்து கிராமம், ஏதோ ஒரு கிராமம், அது கிராமம் எந்த கிராமம் நமக்கு சொல்லலை, ஒரு கிராமத்தில் துவங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு கிராமங்கள் அடிப்படையாக நோக்கி தான் வந்து இந்த மருத்துவக் கல்லூரியானது துவங்குறாங்க. ஸோ கிராமங்களை அடிப்படையாக நோக்கி இந்த மருத்துவக் கல்லூரிகள் துவங்குறதோட நோக்கமே வந்து, ஏன்னா கிராமங்களில் அடிப்படை வசதி இருக்காது, மருத்துவ வசதி இருக்காது அப்படின்ற காரணத்துக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா கிராமங்களை நோக்கி வந்து இந்த 6 மருத்துவக் கல்லூரியும் கொண்டு வராங்க. ஸோ இதில் வந்து ஒரு பக்கம் இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக உலக சுகாதார மையம் என்ன சொல்கிறாங்கன்னா, 1000 பேருக்கு ஒரு டாக்டர் வந்து கண்டிப்பாக இருக்கணுன்றதான் நம்ம கணக்கு. அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற மருத்துவர்கள் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 1932 பேருக்கு தான் வந்து ஒரு மருத்துவர் இருக்கிறது தான் சொல்கிறாங்க உலக சுகாதார நிறுவனம். அப்போ கிட்டத்தட்ட 2000 பேருக்கு தான் ஒரு டாக்டர் நமக்கு இருக்காங்க. ஆனால் கணக்குப்படி வந்து 1000 பேருக்கு ஒரு டாக்டர் வரணுன்றது தான் கணக்கு. ஸோ அப்போ இந்தியாவில் மருத்துவர்கள் எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கிறதோட நோக்கம்தான் வந்து இந்த 6 மருத்துவக் கல்லூரி நம்ம தமிழகத்துக்கு உருவாக்குறது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருந்துகிட்ருக்கு. அப்போ 1000 பேருக்கு ஒரு டாக்டர் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லா மக்களுக்கும் அந்த மருத்துவ பயன் அப்படின்றது வந்து சென்றடையும் அப்படின்றது தான் அதனோட முக்கிய நோக்கமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இதற்கான அரசாணை வெளியிட்டாச்சு, கட்டுமான பணிகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது 2021 இந்த காலேஜ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ 2020 இந்த புதிய மருத்துவக் கல்லூரிகள் கிடையாது, ஆனால் இருக்கிற சீட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நியர்பை 3000 சீட்டு கிட்டே இருக்கிறது. இந்த சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கட் ஆஃப் அப்படின்றது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, போன வருஷம் மாதிரி ஒரு 100 மார்க்குக்கு மேலே கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கறது எது அந்த அளவுக்கு வராது மேக்ஸிமம். ஏன்னா நம்ம எதிர்பார்க்காத அளவில் வந்து 100 மார்க்குக்கு மேலே லாஸ்ட் இயர் வந்தது, 2019 இந்த வருஷத்தில் வந்து நம்ம எழுதின நீட் எக்ஸாமில். ஸோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இது வந்து கொஞ்சம் குறைவாக இருந்து ஒரு 60-70% அந்த அளவுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்புகள் உண்டு. அதாவது என்னுடைய கருத்து, நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க எல்லாருமே வந்து 720 நீட் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 720 ஒரு 500 மார்க் நீங்கள் மினிமம் வந்து ஒரு 500 மார்க்காவது கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இதை நீங்கள் டார்கெட் பண்ணி 500 மார்க்கு டார்கெட் பண்ணி படித்தா போதும். என்ன காரணம், இந்த 500ன்றது கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சாலும் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ரிப்பீட்டட் வந்து நிறைய பேர் இருக்காங்க.
இந்த ரிப்பீட்டர்ஸ் நிறைய பேர் எழுதுறதன விளைவு தான் வந்து கட் ஆஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த 2019 முடிஞ்ச இந்த நீட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ரிப்பீட்டர்ஸ் நிறைய பேர் அடுத்த வருஷமும் வருவாங்க, அது 2020 வருவாங்க. அதனால் இப்போ நீங்கள் அதை நீட்டுக்கு தயாராக படிச்சுட்ருக்கிறவங்க எல்லாருமே வந்து உங்கள் டார்கெட்டு குறைந்தபட்சம் வந்து ஒரு 500 ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அதாவது ஓசி கேட்டகரி, பிசி கேட்டகரி இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 க்ராஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. 720 அந்த அளவுக்கு இருந்துன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அரசாங்க கல்லூரிகளில் கண்டிப்பாக உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்டானது உறுதி என்பதில் எந்த வகை சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து முக்கியமாக இரண்டு விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த கட் ஆஃப் அனலைசிஸ் ஓசிஎன் பிசிக்கு இந்த அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு கொஞ்சம் குறைவாக மற்ற கேட்டகரி எல்லாமே இருக்கலான்றது ஒரு விஷயம். இரண்டாவது இந்த 6 மருத்துவக் கல்லூரிகளும் இந்தந்த எந்தெந்த கிராமங்களில் துவங்கியிருக்காங்கன்ற விஷயங்களும் நாம் இப்போ பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இது போன்ற எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி நீங்கள் தயாராகிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.